சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தென்காசியைச் சேர்ந்த திமுகவினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தென்காசி மாவட்ட செயலாளர் செல்லமுத்துவுக்கு ஆதரவாக தர்ணா போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர பாண்டியன், விவரங்கள். பிரியங்கா, திமுகவினுடைய 15வது அமைப்பு தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இன்றோடு இறுதி நாளான இந்த வேட்புமனு தாக்கல் நிறைவடைகிறது. இதற்கு அடுத்து 2 நாட்கள் வேட்புமனுடைய பரிசீலனைகளானது நடைபெற இருக்கிறது. இந்த வேட்புமனு தாக்கலை பொறுத்தவரை கடந்த 22ஆம் தேதியான, அதாவது முதல் நாளான 22ஆம் தேதி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர், அவைத்தலைவர், துணை செயலாளர் மற்றும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் போன்ற பதவிகளுக்கான தென்காசி மாவட்டத்திற்கான வடக்கு மாவட்ட செயலாளருக்காக செல்லதுரை என்பவர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் தற்பொழுது தென்காசி வடக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளராகவும் பணியாற்றியிருந்தார். இந்த நிலையில்தான் அவருடைய தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளராக தற்போது தனுஷ்குமார் எம்பியை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை திமுக தலைமை மேற்கொண்டு வருவதாக அறிந்து வந்த அந்த மாவட்டத்தினர் அறிவாலயத்தின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக தற்பொழுது மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தென்காசியினுடைய வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய செல்லதுரையை மீண்டும் மாவட்ட செயலாளராக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தென்காசி மாவட்ட திமுகவினர் கடந்த 30 மணி நேரத்திற்கு மேலாக அறிவாலயத்தின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை தென்காசி வடக்கு மாவட்டத்திற்கு செல்லதுரை மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய சூழலில் அவரையே மாவட்ட செயலாளராக அறிவிக்க வேண்டும், அதுவரை நாங்கள் இங்கிருந்து நகர மாட்டோம் என வலியுறுத்தி அங்கேயே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்சிகளை கூட நாம் பார்க்கலாம். தொடர்ந்து திமுக இன்று இறுதி நாளாக இருக்கக்கூடிய வேட்புமனு தாக்கல் இறுதி நாளாக இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தலைமை அறிவித்திருந்தபடி நாளை பரிசீலனை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளராக செல்லதுரை அறிவிக்க வேண்டும் என ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இந்த தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியங்கா, புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.